ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்த காலம் எபிசோட் ஒன் எயிட் எயிட் இன்னைக்கு நம்ம புது வீடு கட்டணும்ல அந்த வீட்டுக்கு நாங்கள் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம் தெரியுமா நாளைக்கு கிரக பிரவேசம் வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான டெக்கரேஷன் வேலை லைட் செட்டப் எல்லாமே இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் தெரியுமா ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம கிளாசிக் பார்பர் ஷோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வா வாவ் ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போதான் இந்த காம்பவுண்ட் எல்லாம் போட்ட பிறகு இந்த வீட்டுக்கே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு காம்பவுண்ட் வாழம் போட்ட பிறகு இந்த வீடு ரொம்பவே அழகாயிச்ச மாதிரி இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம எங்கேயே ஜாலியாக விளையாடலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆமா எங்கே சரியா சொன்னேன் பசங்களா

பண்ணுவோம் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கக்கா நீங்க பெயிண்ட் எடுத்துட்டு வந்து தாங்கக்கா சரி சரி நீங்க சொல்றதுனால தரேன் இந்தாங்க பழைய பெயிண்டிங்லாம் கொஞ்சம் இருக்கு புதுசா வாங்கினதும் இருக்கு இந்தாங்க பிரஷ் பசங்க தான் திரும்பவும் சொல்றேன் ரொம்ப அழகா மேட்ச் ஆகிற மாதிரி கலர் அடிக்கணும் ரொம்ப நீட்டா இருக்கணும் சரியா நான் போயிட்டு வர சீக்கிரமா அடிச்சிடுங்க அப்பே நீங்க போங்க எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்குறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கண்மணி அவங்க வீட்டுக்கே பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேஜா தேஜாஸ் வந்து போஸ்டர் கலர் எழுதிருக்கு அதை தண்ணி பட்டுச்சுன்னா அந்த கலர் எல்லாமே போயிடும் மழை பெஞ்சிச்சுன்னா கலர் எல்லாம் போயிடும் ஆனா இந்த பெயிண்ட் அக்கரளி பெயிண்ட் அதுவும் ஆகாது அதனால நான் அந்த அக்கரளி ஓகே ப்ரீத்தி நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறைய அடிச்சோன்னா ட்ராங்காக கலர் வந்துடும் ஸோ நல்லா இருக்காது இந்த மாதிரி வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் நம்ம ஓகே இப்போ ஃபஸ்ட் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கண்மணி நீயே உன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு ஆ ஓகே என்ஜாள் கொடு குடு நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஐயோ எப்படி பெயிண்ட் அடிக்கணுன்னே தெரியலையே ஃபர்ஸ்ட் டைமாக பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப நேர்வஸாக இருக்குப்பா எப்படி அடிக்கிறதுனே தெரியும் கண்மணி இவ்வளோ அடிச்சிட்டு இருந்தா நீ எப்போ அடிச்சு முடிப்ப கொஞ்சம் ஸ்பீடாக அடி கண்மணி ஆ ஓகே ஏஞ்சல் ஆனால் நான் ஃபஸ்ட் டைமாக அடிக்கிறேன்னா அதான் எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது பா வேற எதுவும் இல்லை ஏ கண்மணி இந்த பக்கம் இருக்கிறதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிட்டாப்பா சொல்லு அது என்ன கீர்த்தி கேட்குற உனக்கு விருப்பம் இருந்தால் நீ பண்ணு கீர்த்தி ஆ சரி சரி ஏ ஜாலி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறேன் ஆ ஃபஸ்ட்டு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மலாம் கண்மணி மேல இவ்ளோ மெதுவாமா அடிக்க மாட்டோம் ரொம்ப ஸ்பீடா அடிக்கணும் ஆ அப்படிதா பாத்தியான ஒரே ஒரு நிமிஷத்துல அடிச்சு முடிச்சிட்டேன் பார் பார் இந்த மாதிரி தான் ரொம்ப நீட்டா அடிக்கணும்னு அத்தை சொன்னாங்க ஆ ஓகே இந்த மாதிரி ஸ்பீடாக எல்லாத்துக்கும் அடித்து முடிச்சிடலாம் கீர்த்தி அந்த ப்ரஷ் இப்படி கூட என்கிட்ட நான் இந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறேன் இந்த இடத்துக்கும் எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரைட்டாக இருக்கும் ஸோ எல்லோ கலர் கூட என்ன கலர் அடிக்கலான்ட்டு கொஞ்சம் யோசிச்சிங்களா சரி நம்ம இந்த ரெட் கலரே அடிப்போம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டார்க்காகவும் இருக்கும் எல்லோவுக்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கணும் தேஜா கொஞ்சம் அந்த சைடுக்கு போகிறியா அப்புறம் உன் மேலே பெயிண்ட் பச்சிச்சுன்னா எனக்கு கேட்காத ஏஞ்சல் பார்த்து எனக்கு விழுதுறப்பாரு பாரு விழுற மாதிரி இருக்க கொஞ்சம் உள்ளவா ஏஞ்சல் பாரு ரோஜா இந்த பக்கமாக அடிக்காம அவங்க போய்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அழிச்சாதான் நல்லா இருக்கும் பாரு இந்த பக்கம் இருந்து பார்க்கறதுக்கு பாக்கிறதுக்கு அசிங்கமாக அசிங்கமா ஏஞ்சா இங்கேயும் பாரு இந்த இடத்துலையும் அவங்க அடிக்கவே காணும் பெஷ்ஷை கூடு ஒவ்வொரு இடத்துல அந்த கண்மணி அடிக்கவே போயிட்டு இருக்க பாரு சரி கூட கூட நானே அடிக்க இந்த பெயிண்ட் பண்றதாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது கண்மணி நான் இருக்கல இந்த இடத்துக்கு நான் பெயிண்ட் அடிக்கலாம்ப்பா நானே அடிக்கட்டுமா சொல்லுப்பா அதுக்கு என்ன ரோஜா கேட்குற நீ எடுத்த அடி ராஜா உனக்கு விருப்பம் இருந்துச்சு நீயே எடுத்து பெயிண்ட் பண்ணு இந்தா உனக்கு என்ன கார் வேணும் ஆ குடி கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுதுன்ட்டு கலர் பண்ண உடனே உன் வீட்டுக்கு ஒரு தனி அழகே வந்துருச்சுப்பா ஓகே உண்மையிலேயே பூஜார்த்தையும் ரோஷினி சித்தியும் ரொம்ப மாடலாகவே உங்கள் வீட்டை செட் பண்ணி தந்துருக்காங்கப்பா நீ இந்த தான் பிளான் போட்டு கொடுத்தியா ரொம்ப நல்லா இருக்குப்பா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஓகேப்பா நான் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஆ சரி சரி இது எல்லாத்துக்கும் படிக்கிறதுதான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பெயிண்ட் எல்லாமே என் கை காலையே அப்புறம் அம்மா அவர் நல்லா திட்டுவாங்க இந்த ட்ரெஸ்ல மட்டும் ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிருக்கிறதுனால எங்க இருந்து பார்த்தாலும் இந்த வீடு ரொம்பவே பிரைட்டா தெரியும் தெரியுமா ரொம்ப சூப்பரா இருக்கு கண்மணி ஓகே பார்த்துதான் எங்க வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணல சரி நம்ம வீட்டுக்கு அப்படி என்ன பெயிண்ட் பண்ணா நல்லா இருக்கும் சீக்கிரமா யோசிச்சுட்டு பெயிண்ட் பண்ணணும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாய் இப்பவே என்ன கலர் வைக்கலாம் நம்ம வீட்டுக்கு ரொம்ப பிரைட்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ரொம்ப ட்ரெடிஷ்னலா இந்த தான் நல்லா இருக்கும் ஏன் நீங்க வேணா கூட கொஞ்சமா பிரவுன் மிக்ஸ் பண்ணி அடிங்கப்பா ரொம்ப நல்லா பார்க்க பாக்க ஒயிட் மாதிரி இருக்காது ரொம்ப டார்க்கான கலர் மாதிரியே இருக்காது சரி ஓகே அப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கணுமா நிறையவே எடுத்துக்கலாம் கலர் பண்ணி கலர் அந்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆ ஓகே இப்போ நம்ம அடிக்கதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோ எப்படி இருக்கு நல்லா இருக்குதா சரி சரி அப்படியே அடிச்சாச்சு இதுக்கு மேல மாத்தவும் முடியாது இதே கலர் அடிச்சு வேண்டியதான் சரி இதுக்கு ஏத்த மாதிரி வேற கலர் ஒரு நல்ல கலர் சூஸ் பண்ணணும் இதுக்கு ஏத்த மாதிரி என்ன நல்லா இருக்கும் ரோஜா நீ இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும் அத மறந்துடாத சரியா இப்பவே எல்லா பெயிண்டையும் வேஸ்ட் பண்ணிடாதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பட் இத நம்ம ஒயிட் கலர்னு சொல்லவே முடியாது ஏன்னா இது பார்க்க ரொம்ப ஒயிட் கலராவும் தெரியல கொஞ்சம் பிரவுன் மிக்ஸ் பண்ண மாட்டேன்னு தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இது கூட பண்ணுறதுக்கு நம்ம என்ன கலர் மிக்ஸ் பண்ணலான்ட்டு சொல்லுங்கள் இந்த மேலே தின்ன மாதிரி இருக்கல மாடியில அதுக்கு நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ப்பா ப்ளூவா சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு இந்த கலர் தான் வந்திருக்கு சரி நம்ம இதுவே அழைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது நம்ம இதுவே பெயிண்ட் பண்ணிவிடுவோம்

ஆ ஓகே கண்மணி வீடு உனக்கு வந்து எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வீட்டுக்கு ஒயிட் கலர் மாதிரி இருக்கிற லைட் கலரா ஓகே நல்லா இருக்கு ப்ளூ கலர் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா தான் இருக்கு ஓகே ரெண்டு வீடுமே ரொம்ப அழகாக இருக்குது பசங்களா எப்படி தான் பண்ணீங்க அதான் பண்ணீங்களோ தெரியல பிரம்மாண்டமாக இருக்குது கண்மணி உங்கள் வீடாகணா சரி சரி ஓகே பசங்களா அடுத்தது இந்த தரம் வந்து கொஞ்சம் பள்ளம் பள்ளமாக வேற இருக்குதா அதுக்காக தான் என்ன செம்மண் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடு இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நம்ம இது செம்முன்னு போட்டோம்னா கிரக பிரவேச தண்ணிக்கு எல்லாரும் வரும்போது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் தெரியுமா ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இப்போவே செம்மண் போட்டு வச்சுடுவோம் சரியா எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அந்த மேலும் பழம் கூட இல்லை சரி அடுத்துதான் பாருங்கள் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக லைட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா லைட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம போட்டு வைப்போம் நல்லா நைட்டில் கூட ஜிகு ஜிகுன்ற தெரியுமா நம்ம வீடு அப்படியே தண்ணியே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களா என்னங்க இது கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரி பசங்களா அப்பதான் இந்த வேலையும் நீங்களே பாத்துக்கிறீங்களா கொஞ்சம் ப்ளீஸ் பசங்களா எனக்கு இன்னும் வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா ஓகே ஓகேக்கா வாங்க இந்த வால் எல்லாரத்தையும் நான் பார்த்துக்குறோம் ஓகேப்பா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா நான் ஒயர் கனெக்ட் பண்றேன் இந்த இடத்துல கொஞ்சம் டெக்கரேஷனா போடலாம் ஓகே எல்லா இடத்துலயே போடலாம் கண்மணி இந்த இடத்துல இருந்து அப்படியே உங்க வீட்டுக்கு ஜாயின் பண்ணிடுறேன்டா அப்பதான் உங்க வீடியோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஓகே பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல லைட் எப்படி எரியுது பாருங்க நல்லா இருக்கு வெளிச்சதுல அவ்வளவு தெரியல பண்ணிட்டீங்களா இது எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்களா பசங்களா இல்லனா பூஜா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாளா சரி சரி ஓகே பசங்களா நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நானோ எடுத்து வந்திருக்கேன் பாக்குறீங்களா எல்லாம் பாக்க ரெடியா இருக்கீங்களா பாருங்க உங்க போட்டோ எல்லாம் போட்டு நாங்க பேனர் வச்சிருக்கோம் புது மலை போகவிடா எப்படி இருக்கு உங்க போட்டோ எல்லாருமே இருக்கு பாருங்க அக்கா காமிங்க ஆமா ஏ எங்கேயாவது நம்ம நிற்க வச்சிடலாம் சரியா இதான் ஆ இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா இருக்குல்ல ஜாலி ஜாலி சூப்பர் கே பாருங்க நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன் சரி சரி இத நம்ம அப்படியே இடத்துல நிக்க வைக்கலாம்னு ಅಂತ சொல்லுங்க இந்த இடத்துல ரிக்க வைக்கலாமா நல்லா இருக்குதா இல்ல கொஞ்சம் பின்னாடி எடுத்து போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ அப்படி நான் சூப்பரோஜா அந்த இடத்துல ரிக்க வச்சிடு ரொம்ப அழகா இருக்கு फ्रेंड्स இங்க வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் எனக்கும் இந்த நல்லா தெரியுது ஆ ஓகே பா ஓகே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இல்ல பாருங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பசங்களாம் சூப்பர் பசங்களாம் எங்க ஹெல்ப் இல்லாம இவ்வளோ வேலை செஞ்சிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே சாக்லேட் தரேன் சரியா